ஆண்டவர் வைத்திருக்கிற பாதையில் நட. உனக்காக வைத்திருக்கிற நோக்கத்தில் நீ போ. உனக்காக வைத்திருக்கிற லக்கை நோக்கி நீ பயணம் செய். அப்பொழுது நிச்சயமாக ஆண்டவர் வைத்திருக்கிற எல்லா நன்மைகளும் உன்னை பின்தொடரும். இந்த நாளிலும் கூட மத்தேயு 6 அதிகாரத்திலிருந்து ஒரு சில காரியங்களை நாம் தியானிக்க போகிறோம். அநேக வாரங்களாக நாம் மத்தேயு 6 அதிகாரம் முதல் வசனத்திலிருந்தே நம்ம ஒவ்வொரு ஸ்டெப்பாக நம்ம என்ன செய்திருக்கிறோம், தியானித்து கொண்டிருக்கிறோம். இன்றைக்கு கூட நாம் அதனுடைய தொடர்ச்சியாக இன்றைக்கு நம்ம தியானிக்க போகிறோம். நம்ம கடைசியாக எதை பற்றி பார்த்தோம், 2 எஜமான்களுக்கு ஊழியம் செய்யக்கூடாதுன்னு சொல்லி பார்த்தோம். இதெல்லாம் உங்களுக்கு ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன். ஒவ்வொரு காரியங்களும் நன்மை, ஜபம், ஆண்டவர் கட்டி கொடுத்த ஜபம், மன்னிப்பு, உபவாசம், இந்த மாதிரி பொக்கிஷங்கள் சேர்த்து வைப்பதை குறித்து, இந்த மாதிரி ஒவ்வொரு காரியங்களும் நம்ம பார்த்து கொண்டு வந்தோம். கண்ணை குறித்து பார்த்தோம். 2 எஜமான்களுக்கு ஊழியம் செய்வதை குறித்து போன வாரத்தில் நம்ம பார்த்தோம். இன்றைக்கு அதை தொடர்ந்து நம்ம தியானிக்க போகிறோம். என்னன்னு சொன்னால், இனி உள்ள வசனங்கள் எல்லாம் ஒரே ஒரு தீம், ஒரே ஒரு காரியத்தின் அடிப்படையில் தான் வருகிறது. என்ன காரியம் என்று சொன்னால், கவலை. ஆண்டவர் ஒரு நாளும் கவலையை விரும்புகிறவரே அல்ல. நாம் கவலைப்படாதவர்களாய் சந்தோஷமாய் எல்லாவற்றிலும் இருக்க வேண்டும் என்றுதான் கர்த்தர் விரும்புகிறாரே தவிர, நம்ம கவலைப்படணும்னு ஆண்டவர் விரும்புகிறதே இல்லை. அதற்காக தான் இயேசு இந்த பூமியில் இந்த வசனங்களை, இந்த பிரசங்கங்களை அவர் செய்யும் பொழுது கவலைக்கு மிக முக்கியத்துவம் கொடுத்திருக்கிறார். ஏன் என்று சொன்னால், அவருக்கு நல்லா தெரியும் ஜனங்களுடைய வாழ்க்கையிலே கவலை சுலபமாக அவர்களை ஆளுகை செய்யும் என்று அவர் அறிந்திருந்தார். உலகத்தின் காரியங்கள் நிமித்தம், உலகத்தின் பிரச்சனைகள்னால, உலகத்தில் உள்ள கஷ்டம், உலகத்தில் உள்ள எல்லா தீமைகள் நிறைய இருக்குது இல்லையா உலகத்தில், அது இல்லைன்னு சொல்லவே முடியாது. இந்த தீமைகள் எல்லாம் சேர்ந்து ஒரு மனுஷனை கவலைக்குள்ளாக ஆக்கும் என்பதை அறிந்த தேவன் கவலைப்படாதிருங்கள் என்று சொன்னார். அதற்குள்ள வழிமுறைகளையும் கர்த்தர் என்ன செய்து விட்டார், ஏற்படுத்தி விட்டார். ஆண்டவர் எப்பவுமே ஒரு காரியத்தை சொல்றாருன்னா அது செய்ய முடியும்னா தான் அவர் சொல்வார். ஏதாவது ஒரு பலத்துல நம்மளால என்ன செய்ய முடியாத செய்ய முடியும். ஒருவேளை நம்முடைய சுய பலத்தினால முடியாம இருக்கலாம், ஆனா தேவனுடைய பலத்தினாலே நம்மள நிச்சயமாக பல காரியங்களை என்ன செய்ய முடியும், சாதிக்க முடியும். அதனால தேவன் ஒரு சில காரியங்களை சொல்லும் போது அது நிச்சயமாக நம்ம கடைபிடிக்க முடியும். அப்போ நம்ம கேட்கலாம், எனக்கு கவலை இல்லாமல் எப்படி வாழ்கிறது, கவலை இல்லாமல் என்ன எப்படி வாழ முடியும் இந்த உலகத்தில், கவலைப்பட்டு கவலை தான் உண்டு வாழ்க்கையில் அப்படின்னு நான் சொல்கிறேன். கவலைப்பட்டு எதுவும் சாதிக்க முடியாது. கவலைப்படுறதுனால ஒரு பிரயோஜனமும் இல்லை. உங்கள் உடம்பில் இருக்க சக்தியை தான் நீங்கள் இழந்து கொண்டே இருப்பீங்களே தவிர, கவலைப்படுகிறதுனால் ஒன்றையும் உங்களால் சாதித்து விட முடியாது. அதை தான் தேவனும் இந்த வசனங்களை சொல்லியிருக்கிறார். அதை தான் தேவன் தம்முடைய பிள்ளைகளுக்கு விளக்க விரும்புகிறார். அதான் முதல்ல சொன்னது போல, ஆண்டவர் ஒரு காரியத்தை சொன்னார்னா அது நிச்சயமாக செய்ய முடியும். ஒருவேளை நம்முடைய பலத்தில் முடியாவிட்டாலும் தேவனுடைய பலத்தில் கண்டிப்பாக செய்ய முடியும் என்பதில் எந்தவித சந்தேகமும் இல்லை. அதனால்தான் ஜோம் பண்ணும் போது ஆண்டவர் ஜோம் பண்ண சொல்றாருன்னா ஜோம் பண்ண நடக்கும் என்பதை தேவன் அறிந்திருக்கிறார். நிச்சயமாக அது நடக்கும், நிச்சயமாக நம்ம விரும்புகிற காரியம் நடக்கும். அதனால தான் ஜெபம் பண்ண சொல்கிறார். இப்படி பல காரியங்களை சொல்கிறார். அதுக்கு கூட கவலைப்படாதுங்கள் என்று சொல்லுகிறான்னு சொன்னால் கவலைப்படாமல் நம்மால் இருக்க முடியும். ஒருவேளை நம்ம பலத்தினால முடியாமல் இருக்கலாம், ஆனால் தேவனுடைய பலத்தினால் கண்டிப்பாக முடியும். ஆகையால் எண்ணத்தை உண்போம், எண்ணத்தை குடிப்போம் என்று உங்கள் ஜீவனுக்காகவும், எண்ணத்தை உடுப்போம் என்று உங்கள் சரீரத்துக்காகவும் கவலைப்படாதிருங்கள் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். ஆகாரத்தை பார்க்கிலும் ஜீவனும், உடையை பார்க்கிலும் சரீரமும் விசேஷித்தவைகள் அல்லவா. மத்தேயு 6:25 நான் இப்பொழுது உங்களுக்கு வாசித்து காண்பித்தேன். அப்போ கவலைப்படாதிருங்கள்னு கர்த்தர் சொல்றார். அப்போ அதுக்கு முன்னாடி கவலைன்னா என்னன்னு நமக்கு தெரியணும். கவலைன்னா ஒரு சில காரியங்கள் நிமித்தம், ஒரு சில பாரங்கள் நிமித்தம் அப்படின்னு சொல்வதை விட நம்முடைய நினைவு, நம்முடைய எதிர்பார்ப்பு நிறைவேறாமல் ஏற்படுகிற ஒரு காரியம் தான் என்னது, கவலை.
இப்போ உள்ள காலத்தில் இந்த இந்த மாடர்ன் ஏஜில் கவலை வந்து மனுஷனுக்கு ரொம்ப ஒரு அன்றாட வாழ்க்கையில் உண்டாக மாறிவிட்டது. கவலை, ஆன்சைட்டின்னு சொல்கிறோம், ஸ்ட்ரெஸ்ஸுன்னு சொல்கிறோம், இப்படி பல வார்த்தைகளை நம்ம உபயோகப்படுத்துகிறோம். இது வந்து மனுஷனுடைய வாழ்க்கையின் ஒரு ஒரு பார்ட் ஆகிவிட்டது, பார்ட் ஆஃப் லைஃப் ஆகிவிட்டது. கவலை இல்லாத மனுஷனை பார்க்கவே முடியாது. அந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷனில் நம்ம தள்ளப்பட்டுட்டோம். அப்போ தேவப்பிள்ளையே, இப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை, கவலை நிறைந்த இந்த வாழ்க்கையிலிருந்து கவலை இல்லாதவர்களாய் நீங்கள் வாழ வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். அது சாத்தியமா? நீங்கள் கேட்கலாம், கவலை இல்லாத ஒரு வாழ்க்கை என்னால் வாழ முடியுமா? நிச்சயமாக வாழ முடியும். இப்போ மனுஷன் அன்பு கிடைக்காமல் கவலையில் இருக்கிறான். அநேகம் பேர் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஸ்ட்ரெஸ்டாக இருப்பாங்க. என்ன, அவங்க எங்கள்கிட்ட சண்டை போட்டுட்டாங்க, அவங்க என்கிட்ட பேசலை, முன்னாடி என்கிட்ட அன்பு செலுத்தின மாதிரி இப்பொழுது செலுத்தவில்லை. இந்த ஒரு காரியம் என்ன செய்கிறது, கவலைப்படுத்துகிறது. அப்போ இந்த கவலைக்கு பின்னாடி ஒரு காரியம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்முடைய எதிர்பார்ப்புகள், எக்ஸ்பெக்டேஷன்ஸ், எதிர்பார்ப்புகள் தான் கவலைக்கு ஒரு மிகப்பெரிய காரணமாக இருக்கிறது. எதிர்பார்ப்புகள் நடக்காத பொழுது தான் என்ன வருகிறது, கவலை வருது. அப்போ கவலையிலிருந்து ஈஸியாக வெளியே வந்துடலாம். எப்படி? எதையும் எதிர்பார்க்க கூடாது. உலகத்துள்ள எந்த காரியத்திலும் எனக்கு இது நடக்கும், இது இவர்கள் செய்வார்கள், இவர்கள் இப்படி என் வாழ்க்கையில் ஈர்ப்பார்கள் என்று நம்ம எதுவும் செய்யக்கூடாது, எதிர்பார்க்க கூடாது. எதிர்பார்த்தால் அங்கே ஏமாற்றம் ஏற்படலாம், ஒருவேளை அந்த எதிர்பார்ப்புகள் நிறைவேறலாம், இல்லாவிட்டால் சில நேரங்களில் அந்த எதிர்பார்ப்புகள் நிறைவேறாமலும் போகலாம். எதிர்பார்ப்புகள் நிறைவேறாமல் போகும் பொழுது அங்கே என்ன நடக்கிறது, கவலை உள்ளே புகுந்து விடுகிறது. அந்த கவலை ஒரு மனுஷனையே சீர்குலைத்து விடும். இந்த கவலையை பற்றி நான் ஏற்கனவே பேசியிருக்கிறேன். அந்த கவலை, அதில் என்னென்னலாம் பிரச்சனை வரும், என்னென்னலாம் சரீரத்தில் வேதனை வரும்லாம் நான் சொல்லியிருக்கிறேன். அதை நான் மறுபடியும் சொல்ல விரும்பவில்லை. ஆனால் தேவன் ஒரு நாளும் நாம் கவலைப்படுவது விரும்புகிறதே இல்லை. அதை மட்டும் நீங்கள் உறுதியாக கொள்ளுங்கள், கவலையிலிருந்து இன்றைக்கு நீங்கள் விடுபடுவீர்களாக. அப்போது எதிர்பார்ப்புகள், மனுஷன்கிட்ட எதிர்பார்க்கறது, மனுஷன்கிட்ட அவன் ஏதாவது எனக்கு செய்வான், அவனுக்கு அவர் ஏதாவது எனக்கு பண்ணுவார், என்ன கடைசி வரைக்கும் பார்த்துப்பார், இந்த மாதிரி எதிர்பார்ப்புகள் இருக்குது பார்த்தீங்களா. மனுஷன்கிட்ட ஒரு முக்கியமான பிரச்சனையில் மாட்டியிருக்கும் போது அவர் எனக்கு ஹெல்ப் பண்ணிடுவார். இந்த எதிர்பார்ப்புகள், எதிர்பார்ப்பது மனுஷன் செய்வான் செய்யாமலும் போகலாம். மனுஷனுடைய தயவு நமக்கு ரொம்ப முக்கியம். ஆனால் அந்த நம்பிக்கை, அந்த எதிர்பார்ப்பெல்லாம் யாருக்கு மேலே வைக்கணும்னா, ஆண்டவருக்கு மேலே வைக்கணும். ஏன்னா ஆண்டவர் தான் சொன்ன சொல்லை காப்பாற்றுகிறவர், சொன்ன வாக்கை காப்பாற்றவர் இயேசப்பா மட்டும்தான். அதை தவிர, ஆண்டவரை தவிர எந்த மனுஷனால நிறைவேற்ற முடியாது. ஒருவேளை வேணும்னே மனுஷன் பண்ணாமலும் போகலாம், இல்லை பண்ண முயற்சி செய்தும் அவனுடைய சூழ்நிலைகள் நிமித்தம் பண்ணாமல் போயிருக்கலாம், உதவி செய்யாமல் போயிருக்கலாம், எதிர்பார்ப்புகள் நிறைவேற்றாமல் போயிருக்கலாம். ஆனால் மனுஷனால 100% நம்முடைய எதிர்பார்ப்புகளை நிறைவாக்க முடியாது. நாம் நினைக்கிற பிரகாரமாய் ஒரு மனுஷனால் நடக்கவும் முடியாது. நமக்காக ஒருத்தர் இந்த உலகத்தில் வாழவே முடியாது. அப்படி ஒருத்தர் வாழணும்னா அது ஆண்டவரால் மட்டும்தான். எனக்காக வாழ்கிறவர், எனக்காக காரியங்களை செய்கிறவர், என்னை முற்றிலுமாய் நேசிக்கிறவர், என் எதிர்பார்ப்புகளை எல்லாம் நிறைவேற்றுகிறவர் ஆண்டவர் மட்டும்தான். அதனால தான் ஆண்டவர் சொல்றாரு, நீ கவலை படாதே. நிறைய பேர் நம்மளை ஏமாற்றும் போது தான் நமக்கு என்ன வருது, கவலை வருது. நம்முடைய எதிர்பார்ப்புகளை நிறைவேற்றாம போகிற நேரத்தில் தான் நமக்கு என்ன வருகிறது, கவலை வருகிறது. அப்போ அதுக்கு பெஸ்ட் வே, யாரையும் அப்படி கண்மூடித்தனமாக நம்ப கூடாது. எந்த காரியத்திலையும் முழு எதிர்பார்ப்பையும் வைக்க கூடாது. எதிர்பார்ப்பு வைக்கணும்னா, உங்களுக்கு நம்பிக்கை வைக்கணும்னா, உங்களுக்கு விசுவாசம் வைக்கணும்னா ஆண்டவர்கிட்ட வைங்க. அதான் நமக்கு ஏமாற்றத்தை தராது. அப்போ நம்ம வாழ்க்கையில் கவலை இருக்கவே முடியாது. அப்போ கவலையை பற்றி கொஞ்சம் உங்களுக்கு சொல்லிவிட்டேன். இப்போ இந்த வசனத்தை நம்ம பார்ப்போம். மனுஷனுக்கு எதை மேக்சிமம் என்ன கவலை வருது, எண்ணத்தை உண்போம் எண்ணத்தை குடிப்போம் என்று, உங்கள் ஜீவனுக்காகவும் எண்ணத்தை உடுப்போம் என்று உங்கள் சரீரத்துக்காகவும் கவலைப்படாதிருங்கள்.
இங்க எண்ணெய் குடிப்போம் எண்ணெய் உண்போம் எதை உடுத்துவோம் அப்படின்னு சொல்லி உங்க சரீரத்துக்காக நீங்க என்ன செய்ய வேண்டாம் கவலைப்பட வேண்டாம். ஏன் கவலைப்பட வேண்டாம்? அந்த நீங்க எதற்காக கவலைப்படுகிறீர்களோ அதைவிட மேன்மையான சரீரத்தை ஆண்டவர் உங்களுக்கு தந்திருக்கிறார் என்று கர்த்தர் சொல்லுகிறார். நீங்க உடுத்துற உடைக்காக கவலைப்படுறீங்க. ஆண்டவர் சொல்றாரு உனக்கு அற்புதமான அழகான ஒரு சரீரத்தை உனக்கு என்ன செய்திருக்கிறேன் தந்திருக்கிறேன். அப்ப இதை தந்த நான் உன்னை உடுத்து விக்காமல் போவேனா? அதான் ஆண்டவர் கேட்கிறார். நல்ல புரியணும். நீ உனக்கு வஸ்திரம் இல்லை, உனக்கு வஸ்திரம் இல்லை உடுத்துவதற்கு இல்லை குடிப்பதற்கு இல்லை உண்பதற்கு நீ கவலைப்பட்டு இருக்க. ஆனா உனக்கு இந்த சரீரத்தை தந்த தேவன், உனக்கு இந்த ஜீவனை தந்த தேவன், உனக்கு உன்னை உடுத்துவியாமல் உனக்கு ஆகாரம் தராமல் உனக்கு உன்னுடைய தாகத்தை தீர்க்காமல் இருப்பேனா என்று கர்த்தர் கேட்கிறார். அப்போ ஏன் நான் என்னுடைய எண்ணத்தை குடிப்பேன் எண்ணத்தை உடுப்பேன் எண்ணத்தை சாப்பிடுவேன் சொல்லிட்டு ஏன் கவலைப்படக்கூடாது? இந்த சரீரத்தை தந்த தேவன், இந்த சரீரத்தில் என்னை வாழும்படியாக வைத்திருக்கிற தேவன், இந்த ஜீவனை தந்த தேவன், இவ்வளவு ஆபத்துகள் மோசங்களில் இருந்து என்னை காத்து காப்பாற்றி வைத்திருக்கிற தேவன் என்னை நிச்சயம் உடுத்து வைப்பார், என்னை நிச்சயம் போஷிப்பார், எனக்கு நிச்சயமாக தாகம் தீர்ப்பார் என்று விசுவாசிக்க வேண்டும். அப்போ கவலை நம்ம வாழ்க்கையில் இருக்காது. எண்ணத்தை உடுப்போம் என்று உங்கள் சரீரத்துக்காகவும் கவலைப்படாதீர்கள் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். ஆகாரத்தை பார்க்கிலும் ஜீவனும் உடையை பார்க்கிலும் சரீரமும் விசேஷித்தவைகள் அல்லவா? ஆகாரத்தை பார்க்கிலும் ஜீவன். ஆகாரத்தை இந்த உலகத்தில் தேடிடலாம், ஜீவனை இந்த உலகத்தில் தேட முடியுமா? ஜீவனை யார் தரணும்? ஆண்டவர் தரணும். சரீரத்தை தந்தது யாரு? ஆண்டவர். நம்ம உருவாக்க முடியாது. ஆனா உடைய இந்த உலகத்துல இருக்கிற காரியங்களை வைத்து நம்ம உருவாக்கி கொள்ளலாம். ஆகாரத்தை கூட ஆண்டவர் உண்டு பண்ணி வைத்திருக்கிற காரியங்களை வைத்து ஆகாரத்தை உண்டு பண்ணிடலாம். ஆனா இந்த ஜீவனையும் இந்த சரீரத்தையும் நம்மால் உண்டாக்க முடியாது. உலகத்துல மனுஷன் நிறைய ட்ரை பண்றாங்க, அப்படி இப்படி என்ன என்ன மனுஷனை போல இன்னொரு மனுஷன் உருவாக்குறாங்களாம், தோல் எல்லாம் ஆர்டிபிஷியல் ஸ்கின் எல்லாம் உண்டு பண்றாங்களாம். ஆனா எதுவும் கர்த்தருடைய படைப்புக்கு கிட்ட வரவே முடியாது. உருவாக்குகிற கர்த்தர் சொல்லுகிறார், உங்களை சிருஷ்டித்த தேவன் சொல்லுகிறார், எண்ணத்தை குடிப்போம் எண்ணத்தை உண்போம் எண்ணத்தை உடுத்துவோம் என்று உங்களுடைய சரீரத்திற்காக நீங்கள் கவலைப்பட வேண்டாம். ஆகாரத்தை பார்க்கலும் ஜீவனை உங்களுக்கு தந்திருக்கிறேன், இந்த ஜீவனை தந்த தேவன் உங்களுக்கு ஆகாரம் தராமல் இருப்பாரா? கவலைப்படாததுக்கு ரீசனை சொல்றேன். ஆண்டவர் சொல்லுவார், உலகத்தை பத்தி கவலைப்படாதீங்க, பணாசை இல்லாதவர்களா இருங்க அப்படின்னு ஆண்டவர் சொல்லுவார். சொல்லிட்டு நீ தெருவோல போனா சொல்றாரு இல்ல, என்ன சொல்றாரு? நான் உன்னை விட்டு விலகுவதில்லை, உன்னை கைவிடுவதில்லை. ஏதோ ஒரு காரியத்தை சொல்லிட்டு நீ போனோம், நீங்க அப்படியே நாசமா போயிடணும், நீங்க அப்படியே வேதனைப்பட்டு தொலைஞ்சு போயிடணும்னு ஆண்டவர் சொல்றது இல்ல. எதுக்கு சொல்றாருன்னா, நீ பணாசை இல்லாதவனா இரு, நீ ஆகாரத்தை குறித்து கவலைப்படாத, உன்னுடைய எண்ணத்தை குடிப்போம் என்று கவலைப்படாத, எண்ணத்தை உடுத்துவோம் என்று கவலைப்படாத. ஏன் ஏன் கவலைப்படாத? உன்னை அப்படி சாப்பாடு தராமல் விட்டுருவேன், உனக்கு குடிக்கிறதுக்கு எதுவும் தராமல் விட்டுருவேன், நீ உடுத்துவதற்கு எதுவும் தராமல் விட்டுருவேன்னா இல்லை. இந்த ஜீவனை மனுஷன் தர முடியாத, ஜீவனை மனுஷன் தர முடியாத சரீரத்தை நான் உனக்கு தந்திருக்கிறேன் என்று சொன்னால், இந்த உலக பிரகாரமான ஆகாரத்தையும் உடுத்துவதற்கு எல்லாவற்றையும் உன்னுடைய தாகத்தை தீர்க்க தண்ணீரையும் தருவது அதிக நிச்சயம் அல்லவா? அதான் இந்த வசனம் சொல்றது. கவலைப்படாதிருங்கள் சொன்னால் அதுல ரீசன் இருக்கு. அநேகம் பேர் நிச்சயமா கவலைப்படுவாங்க, அதுவும் இந்த மாதிரி டைம்ல, இந்த வியாதிகள் எல்லாம் பூமியில் பரவிட்டு இருக்கிற இந்த நேரத்தில் அநேகம் பேர் ஆகாரம் இல்லாமல் என்ன செய்கிறார்கள்? கஷ்டப்படுகிறார்கள். நம்மால் முடிந்தளோ அவர்களுக்கு உதவி செய்ய வேண்டும். ஆனால் அப்படிப்பட்ட சூழ்நிலையில் நாம் இருந்தால் கூட நாம் அதற்காக கவலைப்படக்கூடாது என்றால், தேவன் நம்மை போஷிப்பார். தேவனை விசுவாசித்தால் தேவன் உங்களை போஷிப்பார். ஒரு தீர்க்கதரிசி ஆகாரம் இல்லாமல் ஆற்றின் கரையில் இருக்கிறார்.
ஆண்டவர் எப்படி போஷிக்கிறாரு? காகங்களை அனுப்பி போஷிக்கிறார். அப்ப இந்த வசனம் அங்க பொருந்தும். அவருக்கு அந்த தீர்க்கதரிசிக்கு சரீரத்தை கொடுத்த தேவன், ஜீவனை கொடுத்த தேவன் ஆகாரத்தை நிச்சயமாக கொடுப்பார். கவலைப்பட வேண்டிய அவசியமே இல்லை. இன்னும் நம்ம எப்படி எடுத்துக்கொள்ளலாம்னு சொன்னா, கிடைக்காத ஒரு காரியத்துக்கு கவலைப்படலாம், கிடைக்கிற காரியத்துக்கு எதுக்குங்க கவலைப்படணும்? என் வாழ்க்கை எப்படி இருக்குமோ அப்படின்னு கவலைப்படுறோம்ல. வாழ்க்கை நல்லா தான் இருக்கும், எதுக்கு கவலைப்படுறீங்க? ஏன் எதிர்காலம் எப்படி இருக்குமோ நல்லா இருக்கும், ஏன் கவலைப்படுறீங்க? உங்களை அழைத்த தேவன் உண்மை உள்ளவர் அல்லவா? என் பிள்ளைக்கு எதிர்காலம் எப்படி இருக்கும், என் பையனுடைய எதிர்காலம் எப்படி இருக்கும்? நீங்கள் கர்த்தரை நம்புகிறீர்கள், விசுவாசிக்கிறீர்கள் என்று சொன்னால் கர்த்தரை நிச்சயமாக உங்களுக்கு செய்து முடிப்பார் அல்லவா? எனவேதான கர்த்தர் சொல்றார், கவலைப்படாதே. ஏனென்று சொன்னால் இங்கு கவலைப்படுகிற காரியத்தை விட விசேஷமான காரியங்களை உங்களுக்கு தந்திருக்கிறேன். நீங்க கவலைப்படுகிற காரியத்தை விட கூடுதலான காரியம் உங்களுக்கு தந்திருக்கிறேன். இதனால் தயவு செய்து கவலைப்படாதீங்க. ஒரு பிள்ளை, ஒரு ஹோட்டல் ஓனரோட ஒரு பிள்ளை இருக்குன்னு வச்சுக்கோங்க. அந்த பிள்ளை வந்து அப்பாட்ட போய் பிரியாணிக்கு அழுதுட்டு இருந்தா என்ன அர்த்தம் இருக்கு யோசிச்சு பாக்குறீங்களா? ஒரு ஹோட்டல் ஓனரோட பிள்ளை வீட்டில் போய் அப்பாட்ட பிரியாணி வேணும், பிரியாணி எனக்கு தர மாட்டீங்களா, பிரியாணி எனக்கு கிடைக்காதுன்னு கவலையா இருக்குன்னு சொன்னா, அந்த அப்பா என்ன சொல்வாரு? ஏய், உனக்காக நான் ஹோட்டல்லே கட்டி வச்சிருக்கிறேன், சாப்பிடக்கூடிய ஒரு பெரிய ரெஸ்டாரண்டே நான் உனக்காக ஆயத்தம் பண்ணி வச்சிருக்கிறேன், நீ இதுக்காக அழுதுட்டு இருக்கிற. அது இப்படி சொல்றது போல ஆண்டவர் சொல்றாரு, நீ ஆகாரத்துக்காக எதுக்கு கவலைப்படுற, என்ன உடுத்துவேன் எதுக்கு கவலைப்படுற, உன் நீ வாங்க முடியாத, நீ செய்ய முடியாத ஒரு சர்வத்தை, ஒரு ஜீவனை உனக்கு தந்திருக்கிறேன்னு சொன்னா இது நான் தர மாட்டேனா? அதான் கர்த்தர் சொல்லுகிறார், இன்றைக்கு இருக்க பற்றிக் கொள்ளுங்கள், எதை குறித்தும் கவலை வேண்டாம். இதுவரை கவலைப்பட்டு இருந்தீங்கன்னா, இதுவரைக்கும் நீங்க கவலைப்பட்டு இருந்தீங்கன்னா இன்னைக்கு அதை அப்படியே போட்டுருங்க, இனி நான் எதுக்கும் கவலைப்பட போறது இல்லை. 26வது வசனம், ஆகாயத்து பட்சிகளை கவனித்து பாருங்கள், அவைகள் விதைக்கிறதும் இல்லை, அறுக்கிறதும் இல்லை, களஞ்சியங்களில் சேர்த்து வைக்கிறதும் இல்லை, அவைகளையும் உங்கள் பரமபிதா பிழைப்பூட்டுகிறார், அவைகளை பார்க்கலும் நீங்கள் விசேஷித்தவர்கள் அல்லவா? இதெல்லாம் எதுக்கு சொல்றாருன்னா, அவைகளை எல்லாம் போஷிக்கிற தேவன் உன்னை போஷிக்காம விட்டுருவனா? எதுக்கு நீ கவலைப்படுற? ஆகாயத்து பறவைகளை கவனித்து பாருங்கள், கவனித்து பார்த்துருக்கிறீங்களா? அது ஜாலியா பறக்குது, அதுக்கு எங்க ஆகாரம் கிடைக்கும் அதுக்கே தெரியாது, ஆனா கிடைக்கும். எங்க போ, ஏதாவது ஒரு இடத்துல போய் இருந்தா கூட அவங்களுக்கு என்ன செய்யும் ஆகாரம்? எப்படியாவது ஆண்டவர் போஷிப்பார். என்ன சொல்லப்படுகிறது? கடலில் வாழுகிற பெரிய திமிங்கலம் கூட கர்த்தர் கை திறந்தால்தான் ஆகாரத்தை என்ன செய்கிறது, பெற்றுக்கொள்கிறது. திமிங்கலம் பட்னி கிடக்குமா கடல்ல? ஆண்டவர் அதுக்கு போஷிக்கிறார், அதனுடைய அதற்குரிய அதுக்கு வேண்டிய ஆகாரத்தை ஆண்டவர் கட்டளையிடுகிறார். ஆகாயத்து பறவைகள், ஆகாயத்து பட்சிகள், அவைகள் விதைக்கிறதும் இல்லை, அறுக்கிறதும் இல்லை. எவ்வளோ எக்ஸ்ட்ரீம் லெவலுக்கு போயிட்டாங்க பாருங்க ஆண்டவர். அது விதைக்கிறதும் கிடையாது, அறுக்கிறதும் கிடையாது, களஞ்சியங்கள்ல சேர்த்து வைக்கிறது கிடையாது. அதையே ஆண்டவர் போஷிப்பார் என்று சொன்னால், உழைக்கிற உங்களை, வேலை பார்க்கிற உங்களை, பல திறமைகளை கொண்ட உங்களை, ஏற்கனவே சேர்த்து வைத்திருக்கிற உங்களை போஷிப்பாரா போஷிக்க மாட்டாரா? ஆகாயத்து பட்சிகளும் நீங்களும் ஒன்னா? ஆகாயத்து பறவைகளும் நானும் ஒன்னா? இல்ல, அதுக்கு 5 அறிவு இருக்கு. நமக்கு எவ்வளவு அறிவு இருக்கு? 6 அறிவு தானே. சில மிருகங்களுக்கு 5க்கும் குறைவான அறிவு தான் இருக்கான், சில மனிதர்களுக்கு 5 அறிவு தான் இருக்குன்னு சொல்றாங்க. அது உண்மையா பையனே தெரியல. சில வீடுகளில் திட்டும் போது திட்டுவாங்க, உனக்கு 5 அறிவு தான் இருக்கு அப்படின்னு சொல்லி. அப்போ உலக பிரகாரமான பறவைகள், மிருகங்கள், இவைகளெல்லாம் போஷிக்கிற ஆண்டவர் அது சேர்த்து வைக்கிறது கிடையாது, அது அறுக்கிறது கிடையாது, விதைக்கிறது கிடையாது. அதே ஆண்டவர் போஷிக்கிறான்னு சொன்னா, பல ஆற்றலோடு, பல திறமையோடு, சாதிக்கும் அதிகாரத்தோடு படைக்கப்பட்டிருக்கிற நம்மை என் தேவாதி தேவன் போஷிப்பது அதிக நிச்சயம் அல்லவா?
அதை பார்க்கிலும் நீங்கள் விசேஷித்தவர்கள் அல்லவா அப்படி என்று கர்த்தர் சொல்லுகிறார். 27வது வசனம், கவலைப்படுகிறதுனாலே உங்களில் எவன் தன் சரீர அளவோடு ஒரு முழத்தை கூட்டுவான். உடைக்காகவும் நீங்கள் கவலைப்படுகிறது என்ன? காட்டு புஷ்பங்கள் எப்படி வளர்கிறது என்று கவனித்து பாருங்கள், அவைகள் உழைக்கிறதும் இல்லை நூற்கிறதும் இல்லை அப்படி என்று சொல்றார். என்றாலும் சாலமோன் முதலாய் தன் சர்வ மகிமையிலும் அவைகளில் ஒன்றை போலாகிலும் உடுத்தியிருந்ததில்லை என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். காட்டு புஷ்பங்கள் அது அழகாக தன்னை உடித்து கொள்ளுகிறதா ஆண்டவர் சொல்றார். எப்படி? காட்டு புஷ்பங்கள் அழகான இலைகளினால் அழகான பூக்களினால் அது என்ன செய்ய தங்களை உடுத்தி கொள்ளுகிறது. ஆண்டவர் என்ன சொல்றாரு? சாலமோன் முதலாய் தன் சர்வ மகிமையிலும் அவைகளில் ஒன்றை போலாகிலும் உடுத்தியிருந்தது. சாலமோன் வந்து அந்த காலத்தில் வாழ்ந்த ராஜாவில் ஒரு ரொம்ப ஒரு பணக்கார ராஜா, எல்லா சொத்துக்களும் இருந்தது. இன்னும் சொல்கிறாங்க இந்தியாவிலேருந்து கூட என்னது பெர்ஃப்யூம்ஸ் எல்லாம் அங்கே சாலமோனுக்கு கொண்டு போவாங்களாம் அந்த காலத்தில். இந்த இடத்துலேருந்து கூட அதாவது மணம் வீசக்கூடிய அந்த சாதனங்கள் பெர்ஃப்யூம்ஸ்லாம் இருக்குல்ல, நம்ம அடிக்கிறோமே சூ சூ சூன்னு, இந்த மாதிரி ஐட்டங்கள் அந்த காலத்தில் ஆண்டவர் என்ன செய்திருக்கிறாராம், அதாவது இந்தியாவில் வாழ்ந்த ஜனங்கள் அங்கே கொண்டு போயிருக்கிறாங்களாம். நீங்கள் இந்த தமிழ் பழைய இதெல்லாம் படித்தா உங்களுக்கு தெரியும். அப்படி அவ்வளவு செல்வந்தரான ஒரு ராஜா. இப்போ ஈஸி டிரான்ஸ்போர்ட்டேஷன்லாம் ஈஸி. இப்போ நீங்கள் நினச்சா 4 மணி நேரத்தில் ஒரு நாளில் வேறு கண்டம் விட்டு கண்டம் போயிடலாம். ஆனால் அந்த காலத்தில் அது நடக்காது. போட்டு கூட ஒழுங்காக இருக்காது, கப்பல்கள் கூட ஒழுங்காக இருக்காது. அப்படிப்பட்ட நேரங்களில் கூட இங்கே இருந்து எக்ஸ்போர்ட் பண்ணுவாங்க. அவருக்கு நறுமணம் வீசுகிற நிறைய காரியங்கள், இப்படிப்பட்ட பல காரியங்கள்லாம் வேறு வேறு நாடுகள்லேருந்து அவனுக்கு போகும். அவ்வளோ செல்வந்தன், எந்த குறையும் அவனுக்கு கிடையாது. உலகத்திலே பெஸ்ட் ராஜா, பணக்கார ராஜா, எல்லாத்தையும் உடைய ராஜா அப்படின்னு சொல்லலாம். அவர் கூட இந்த காட்டு புஷ்பங்களை ஒன்றை போலாகிலும் உடுத்தியதில்லைன்னு ஆண்டவர் சொல்கிறார். அப்போ அந்த எதுக்கு அதை சொல்ல வர்றாருன்னா, இப்படிப்பட்ட காட்டு புஷ்பங்கள் அது எப்படி கொடுக்கப்பட்டிருக்கிறது? உழைக்கிறதும் இல்லை நூற்கிறதும் இல்லை. அது ஏதாவது தன்னுடைய உழைப்பினால் ஏதாவது செய்யுதா? ஆனால் தேவன் அதை உடுத்து வைக்கிறார் என்று சொன்னால் உங்களையும் தேவன் உடுத்து வைப்பது அதிக நிச்சயம் அல்லவா? உலகத்தில் எந்த மனுஷனும் செய்ய முடியாத ஒரு காரியத்தை தேவன் அந்த காட்டு புஷ்பங்களுக்கு கொடுத்திருக்கிறார் என்று சொன்னால் உங்களை தேவன் உடுத்து வைத்தால் அது எப்படி இருக்கும்? நீங்க எதுக்கு கவலைப்பட்டு இருக்கீங்க? என்ன செய்யறது, என்னத்தை உடுத்துவது என்று சொல்லி, என்ன செய்வேன், வருங்காலத்தில் என்ன பண்ணுவேன், 10 வருஷம் கழிச்சு என்ன பண்ணுவேன், நாளைக்கு என்ன பண்ணுவேன், இன்னைக்கு என்ன பண்ணுவேன், எதுக்கு கவலைப்படுறீங்க? அந்த காட்டு புஷ்பங்களை தேவன் உடுத்து வைக்கிறான் சொன்னால் உங்களை உடுத்து வைப்பது அதிக நிச்சயம் அல்லவா? உடுத்து வைப்பதுன்னு சொன்ன லிட்ரலாக எடுக்கக்கூடாது. வெறும் ட்ரெஸ்ஸஸ் மட்டும் இல்லை, நமக்கு என்ன தேவைகளோ அந்த தேவைகள் எல்லாம் நிறைவாக்க என் தேவன் நல்ல முழுவதாக இருக்கிறார். எத்தனை பேர் இன்றைக்கு அதை விசுவாசிக்கிறீர்கள்? அதுக்கு முன்னாடி பாருங்க, கவலைப்படுகிறதுனால உங்களில் எவன் தன் சரீர அளவோடு உருமலத்தை கூட்டுவான். ஆனால் இவ்வளோ நகைச்சுவையாக பேசுறாரு பார்த்தீங்களா, ப்ராக்டிக்கலாக பேசுறாரு. ஏ, நீ கவலைப்படுறனால இப்போ என்ன நடக்க போகுது? இப்படி தான் ஆண்டவர் பேசுறார். நீ கவலைப்பட்ட உடனே உன் சரீர அளவோட ஒரு முழத்தை உன்னால் கூட்டிட முடியுமா? கை இருக்குன்னா கைக்கு ஒரு முழத்தை உன்னால் கூட்டிட முடியுமா? முடியாது. கவலைப்படுறதுனால ஒரு பயனும் இல்லை. அதுதான் ஆண்டவர் சொல்றார். கவலைப்படுறதுனால நீங்க எதையும் சாதிக்க முடியாது. 30வது வசனம், அற்ப விசுவாசிகளே, இன்றைக்கு இருந்து நாளைக்கு அடுப்பில போடப்படும் காட்டு புல்லுக்கு தேவன் இவ்விதமாய் உடுத்து வைத்தால் உங்களுக்கு உடுத்து வைப்பது அதிக நிச்சயம் அல்லவா? சாலமோன் கூட இந்த மாதிரி உடுத்தினதில்லை, இந்த மாதிரி அலங்கரித்ததில்லை. அந்த அளவுக்கு அலங்காரமாக அழகாக தேவன் காட்டு புஷ்பங்கள் என்ன செய்திருக்கிறார்? உடுத்தியிருக்கிறார். அப்போ ஆண்டவர் என்ன சொல்றாருன்னா, காலையில் எப்படி இன்றைக்கு இருந்து நாளைக்கு அடுப்பில் போடப்படும், அதாவது ஈஸியாட்டு அதை அழிச்சிடலாம், ஈஸியாக அதை அடுப்பில் போட்டுடலாம். இப்படிப்பட்ட ஒரு காட்டு புல்லுக்கு தேவன் இவ்வளோ அழகாக உடுத்து வைப்பார்னு சொன்னால்
தம்முடைய சாயலாய் உருவாக்கப்பட்ட உங்களை மென்னையும் கர்த்தர் எவ்வளவு அழகாக உடுத்து வைப்பார். இந்த நம்பிக்கை இருக்கும் பொழுது தேவன் உங்களை விட்டுருவார் நினைக்கிறீங்களா? உங்களுக்கு கவலை உள்ள வந்துருமா? நீங்க புல்வெளியில போயிருக்கிறீங்களா? சில புல்லுகளை பார்க்கும்போது ரொம்ப அழகா இருக்கும். புல்லு தான், ஏதாவது நம்ம வெட்டி தூர போட வேண்டிய புல்லு தான். ஆனா அந்த புல்ல இடையில நிக்கிற சில பூக்கள் வந்து அழகா இருக்கும், ரொம்ப அழகா இருக்கும். அது நீங்க கொஞ்சம் நல்ல கேமரால இருந்தெல்லாம் அதை அழகா போட்டோ எடுத்தீங்கன்னு சொன்னா ரொம்ப சூப்பரா இருக்கும் பாக்குறதுக்கு. அது அது அற்பமா எண்ணப்படுற ஒரு பூ. ஏன்னா ஒரு முள் செடி மாதிரி ஒன்று இருக்கும். அந்த முள் செடி நீங்கள் தொட்டிங்கன்னா அந்த இலையெல்லாம் என்ன செய்திடும், அப்படியே சுருங்கிடும். தொட்டால் வாடின்னு சொல்லுவாங்க அதை. உங்கள் ஊரில் எப்படி சொல்லுவாங்கன்னு கேட்டு தெரிஞ்சுக்குவாங்க, எனக்கு தெரியல. தொட்டால் அது என்ன இலையெல்லாம் சுருங்கிடும். அந்த செடியில் அந்த இதில் வர அந்த பூ கூட ரொம்ப அழகாக இருக்கும். ஆனால் அதை யாருமே யூஸ் பண்ண மாட்டாங்க. அது எங்கேயாவது இருந்துச்சுன்னா அந்த புல்லை உடச்சாத்து அதையும் வெட்டி என்ன செய்வாங்க, தூர போட்டுருவாங்க, எரிச்சிருவாங்க. இப்படி அற்பமாக எண்ணப்படுகிற ஒரு காட்டு புல்லுக்கு தேவன் இவ்வளோ அழகாக உடுத்து வைப்பார் என்று சொன்னால், தம்முடைய சாயலாகவும் தம்முடைய ரூபத்தின்படியாகவும் படைக்கப்பட்ட உங்களை மென்னையும், பாவிகளாக இருந்த நம்மை மேலிருந்து கீழே வந்து நமக்காக ஜீவனை கொடுத்து இரத்தத்தை சிந்தி நமக்காக எல்லாவற்றையும் செய்து மீண்டும் உயிர்த்திலிருந்து நம்மை மீட்டு எடுத்த நம்மை தேவன் உடுத்து வைப்பாமல் இருப்பாரா? எப்படி உங்களால நம்பிக்கை எல்லாம் இருக்க முடியுது? ஆண்டவர் என்ன கைவிட்டுருவாரோன்னு சொல்றீங்க, ஆண்டவர் நம்ம மறந்துட்டாரோன்னு சொல்றீங்க. இல்ல தேவ பிள்ளையே, உலக பிரகாரமான காட்டு புல்லுக்கு தேவன் உடுத்து வைப்பாருன்னு சொன்னால் உங்களுடைய தேவைகளையும் என் தேவன் நிச்சயமாக சந்திப்பார். இன்னைக்கு இந்த செய்தி முடியும் போதே இந்த கவலை எல்லாம் எடுத்து மாத்தி போட்டுருங்க. கவலை, நான் கவலைப்படவே மாட்டேன். என்ன நடக்கட்டும், தேவன் என்னை வாழ வைப்பார். என்ன எனக்கு எதிராக எழும்பட்டும், தேவன் என் பக்கத்தில் இருக்கிறார். என்ன எனக்கு விரோதமாக எழும்பட்டும், தேவன் என் பட்சத்தில் இருக்கிறார். எனக்கு விரோதமாய் உருவாக்கப்படும் ஆயுதங்கள் எல்லாம் வாய்க்காதே போகும். சிங்க குட்டிகள் தாழ்ச்சி அடைந்து பட்டினியா இருக்கலாம், அது நடக்காது. எப்படியாவது அந்த சிங்க குட்டிகள் என்ன செய்யும், ஆகாரத்தை பெற்றுக்கொள்ளும். அப்படிப்பட்ட ஒரு காரியம் நடந்தால் கூட அவர்களை, அதாவது நம்மை, அவரை தேடுகிற நம்மை தேவன் நிச்சயமாக போஷிக்கிறவராக இருக்கிறார். நாம் முதிர் வயதிலும் பசுமையும் புஷ்டியுமாக இருப்போம். இதெல்லாம் தேவன் சொன்ன வாக்கு தத்தங்கள். இதை விசுவாசிங்க, இதை நம்புங்க. தேவன் நிச்சயமாக உங்கள் வாழ்க்கையில் அற்புதங்கள் அதிசயங்களை செய்வாரா இல்லையா என்பதை நீங்கள் பொறுத்திருந்து பாருங்க. எதுக்கு கவலை? உலகத்தில் சொல்லுவாங்க, அந்த ஆண்டவனே என் பக்கம் இருக்கான்னு. உண்மைதான் அது. நம்ம எதுக்கு இங்கே கவலைப்படணும், எதுக்கு வருத்தப்படணும், எதுக்கு வேதனைப்படணும்? அந்த ஆண்டவரே என் பக்கத்தில் இருக்கிறார். சர்வ வல்லமையுள்ள தேவன் என் அருகில் இருக்கிறார். எதற்காக கவலைப்பட வேண்டும்? நான் எதை குறித்தும் கவலைப்பட வேண்டிய அவசியமே இல்லை. 31, ஆகையால் எண்ணத்தை உண்போம், எண்ணத்தை குடிப்போம், எண்ணத்தை உடுப்போம் என்று கவலைப்படாதிருங்கள். அடுத்தது ஒரு அட்டாக் பண்றார் பாருங்க, 32 வசனத்துல, இவைகளையெல்லாம் அஞ்ஞானிகள் நாடி தேடுகிறார்கள். இவைகளெல்லாம் உங்களுக்கு வேண்டியவைகள் என்று உங்கள் பரமபிதா அறிந்திருக்கிறார். இப்ப அடுத்த ரீசன், இவ்வளவு நேரம் பார்த்தோம் ஒரு ரீசன் பார்த்தோம், என்னது, இந்த உலக பிரகாரமான காரியங்களுக்கெல்லாம் ஆண்டவர் போஷிப்பார், ஆண்டவர் உடுத்து வைப்பார்னு சொன்னா உங்களையும் போஷித்து உங்களை உடுத்து வைப்பது அதிக நிச்சயம் அல்லவா என்று சொல்லி நம்ம பார்த்தோம். இது ஒரு ரீசன். அடுத்த ரீசன் என்ன, இதெல்லாம் அஞ்ஞானிகள் நாடி தேடுகிறார்கள். ஞானம் இல்லாதவர்கள் இதெல்லாம் நாடி தேடுகிறார்கள். நான் சொல்லல, நம்ம எல்லாருமே கவலைப்படுகிறவர்கள் தான். இப்படி கவலைப்படுகிற நம்மளை பார்த்து வேதம் என்ன சொல்லுகிறது, அஞ்ஞானிகள். அப்ப இனி நீங்க வாழ்க்கையில கவலைப்படுகிற ஒவ்வொரு நிமிஷமும் ஒவ்வொரு நேரமும் நான் ஒரு அஞ்ஞானி, அதை ஒத்துக்கணும் நீங்க. இப்ப நான் என்ன குறித்தா நான் சொல்றேன், இப்ப நான் ஒரு பிரச்சனையை ஃபேஸ் பண்ணி நான் கவலைப்படுறேன்னா நான் மனசுக்குள்ள என்ன நினைக்கணும், நான் ஒரு அஞ்ஞானி. உலக மனுஷன் சொல்லவில்லை,
தேவன் வேதத்தில் சொல்லியிருக்கிறார். அப்ப ஏதாவது காரியத்தை குறித்து நான் வேதனைப்படுறேன், நான் கவலைப்படுறேன், பயப்படுறேன்னு சொன்னா எனக்கு பேர் என்ன? அஞ்ஞானி. அஞ்ஞானிகள் தான் இதை நாடி தேடுகிறார்கள். அப்ப ஞானம் உள்ளவன் எது எப்படி கொடுக்கப்பட்டிருக்கிறது? ஞானம் உள்ளவன் யார்? என் தேவைகள் எல்லாம் தேவன் அறிந்திருக்கிறார். இப்படி ஒரு நம்பிக்கை, இப்படிப்பட்ட ஒரு எண்ணம் நம்ம உள்ளத்துல இருக்குன்னு சொன்னா நம்ம யாரு? ஞானிகள். இந்த அறிவு நம்மை ஞானியாக மாற்றுகிறது. தேவ பிள்ளையே, என்ன என்ன காரியம்? இந்த தேவைகளை எல்லாம் தேவன் அறிந்திருக்கிறார். இந்த தேவனே சொல்றார், உன் தேவைகள் நான் அறிந்திருக்கிறேன். உனக்கு என்ன தேவை, உனக்கு என்ன காரியம் ஆகணும், நீ என்ன செய்யணும் என்பதை நான் அறிந்திருக்கிறேன் என்று தேவன் சொல்லுகிறார். அப்ப தேவன் சொன்னதில் ஏதாவது மாற்றம் இருக்குமா? தேவ பிள்ளையே, நிச்சயமாக இருக்க வாய்ப்பே இல்லை. அதெல்லாம் பாருங்க, உங்களுக்கு இவைகள் எல்லாம் உங்களுக்கு வேண்டியவைகள் என்று உங்கள் பரமபிதான் அறிந்திருக்கிறார். நம்ம எதை நம்ம சாப்பிட்றது, நம்ம குடிக்கிறது, நம்ம உடுக்கிறது, நம்ம வாசமாயிருக்கிற வீடு, நமக்கு தேவையான எல்லாம், நம்ம அனுதின வாழ்க்கைக்கு என்னெல்லாம் தேவைப்படுகிறதோ அதை எல்லாவற்றையும் குறித்து கவலைப்பட வேண்டாம். இது எல்லாம் என் மகனுக்கு தேவை, என் மகளுக்கு தேவை என்று சொல்லி தேவன் அறிந்து வைத்திருக்கிறார். தேவன் அறிந்து வைத்திருக்கிறபடினால் நான் கவலைப்பட வேண்டிய அவசியமே இல்லை. கவலைப்படுறதுனால இதை சாதிச்சிட முடியாது. அதாண்டவர் மேல கேட்கிறாரு, கவலைப்படுறதுனால எவன் ஒருவன் தன் சரீர அளவோட ஒரு மூலத்தை கூட்டுவான்? கவலைப்படுறதுனால என்ன நடக்கும்? ஒண்ணு நடக்காது. ஆனா கவலைப்பட வேண்டாம், உனக்கு என்ன தேவன் எனக்கு தெரியும்னு கர்த்தர் சொல்லுகிறார். உலகத்துல எனக்கு என்னென்ன காரியங்கள் ஆக வேண்டும் என்பதை தேவன் அறிந்திருக்கிறார். எனவே இந்த உலகத்துல நான் வாழ்ந்து கொண்டிருக்கும் பொழுது, இந்த மோசமான உலகத்தில் நான் வாழ்ந்து கொண்டிருக்கும் பொழுது என் வாழ்க்கையில் என்ன நடக்கும், என் வாழ்க்கையில் அந்த கஷ்டம் வந்துருமோ, என் வாழ்க்கையின் எதிர்காலம் நாசமாக போயிருமோ, என் வாழ்க்கையில் இவ்வளோ பிரச்சனைகள் இருக்க, இதோடு நான் செத்து போயிருவனோ என்று சொல்லி கவலைப்பட வேண்டாம். உனக்கு என்ன தேவை என்பதை பரமபிதா அறிந்து வைத்திருக்கிறார். எனக்கு என்ன வேணும், இன்னைக்கு என்ன வேணும், நாளைக்கு என்ன வேணும் என்பதை கர்த்தர் அறிந்து வைத்திருக்கிறார். அதை ஏற்ற காலத்திலே கர்த்தர் செய்து தருவார், செய்து முடிப்பார் என்பதில் எந்தவித சந்தேகமும் இல்லை. அதான் ஆண்டவர் கிளியரா சொல்றாரு, இப்படி இந்த உலகத்தின் காரியங்களுக்காக, உலகத்தின் உணவுக்காக, உலகத்தின் நன்மைகளுக்காக நம்ம தேடி திரிவோம் என்று சொன்னால் நம்மை பார்த்து வேதம் சொல்கிறது அஞ்ஞானிகள். அப்படின்னா நான் எதுவும் செய்ய வேண்டாமா? அது கிடையாது. அதுக்கெல்லாம் நம்ம நேரமே பார்த்துட்டோம். இதுக்கு முந்தின வசனங்கள்ல நம்ம கடமைகளை நம்ம செய்யணும், ஆனால் நாளை தினத்தை குறித்து கவலைப்பட கூடாது. அதான் ஒருத்தர் கேட்டார், அப்போ நாளை தினத்தை குறித்து கவலைப்படக்கூடாதுன்னு சொன்னால் இன்னைக்குள்ள எல்லாத்தையும் வித்துட்டு போயிடலாமா அப்படின்னு? இதான் வேதம் சொல்லுது அஞ்ஞானிகள்னு. எப்படி நாளை தினத்தை குறித்து நான் கவலைப்படக்கூடாது? ஓகே, அப்போ இன்னைக்கு நான் எல்லாத்தையும் வித்துடுறேனே. தெளிவா புரியும், நாளை தினத்தை குறித்து கவலைப்படாத, உன் கடமை செய்யாதுன்னு போட்டிருக்கு. கவலைப்படக்கூடாது, பாரப்படக்கூடாது, வேதனைப்படக்கூடாது, உன் கடமையை செய்யக்கூடாது, நம்முடைய வேலையை ஒழுங்காக செய்யக்கூடாது, என்னென்ன காரியங்கள் நாளைக்கு செய்யணுமோ அதை இன்னைக்கு ஆயத்தம் பண்ணி வைக்கக்கூடாதுன்னு ஆண்டவர் சொல்றாரு. இல்லை, அப்படி பார்த்தா நாளைக்கு தோசை சுடணும்னா இன்னைக்கு மாவு ஆட்டி வைக்க முடியாதே. நாளைக்கு நாளை தினத்துக்கு கவலைப்படுறோம், அது கிடையாது. அர்த்தத்தை தெளிவாக புரியணும். கவலைப்படாதேன்னா இதெல்லாம் ஒரு மேட்ரா எடுக்காத, என்னத்தை சாப்பிடுவோம், என்னத்தை குடிப்போம், என்னத்தை உடுத்துவோம்னு சொல்லி ஒரு மேட்டராக எடுக்காத. ஆண்டவருக்கு கையில் உன் வாழ்க்கையை ஒப்பு கொடுத்துட்டேன்னு சொன்னால், ஆண்டவருடைய கரத்தை நீ பிடித்து கொண்டு விட்டாய் என்று சொன்னால், ஆண்டவருக்கு பின்னாக செல்ல நீ ஆயத்தமாகி விட்டாய் என்று சொன்னால், அவர் நடத்துகிற பாதையிலே உனக்கு எல்லா நன்மைகளும் கூட கொடுக்கப்படும். ஏதாவது நம்ம இன்னைக்கு ஆராதனையில் ஒரு பாட்டு பாடணும், என்ன பாட்டு பாடணும்? இயேசுவின் பின்னால் நான் செல்வேன், திரும்பி பார்க்க மாட்டேன். உலகத்தின் பெருமை, செல்வத்தின் பற்று எல்லாம் உதறிவிட்டேன். உடல் பொருள், ஆவி, உடைமைகள் யாவும் ஒப்பு கொடுத்து விட்டேன்.
செல்வத்தின் பற்று, பற்று யாருக்கு மேலே இருக்கணும்? ஆண்டவருக்கு மேலே இருக்கணும். ஆண்டவரை தவிர இந்த உலகத்தில் எதுக்கு மேலேயும் பற்று இருக்கக்கூடாது. அப்படி அந்த உலகத்தில் பற்று இருக்குதுன்னு சொன்னால் அந்த உலகத்தின் பற்று ஒரு நாள் அப்படியே திருப்பிடிச்சிடும், உலகம் ஒரு நாள் அப்படியே நம்மளை கைவிட்டுரும். ஆனால் தேவன் மேல் நாம் வைத்திருக்கிற பற்று, அவரை அண்டி கொண்ட யாவரும் பாக்கியவான்கள். அவரை இருக பற்றி கொண்டால் இந்த உலகத்தின் நன்மைகள் எல்லாம் நமக்கு கூட கொடுக்கப்படும். அதான் அடுத்த வசனம் சொல்லுகிறது, முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடுங்கள், அப்பொழுது இவைகள் எல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். எவ்வளவு அருமையான வசனம். அப்ப நான் கவலைப்பட மாட்டேன், ஓகே, அப்ப என் தேவைகள் எல்லாம் சந்திக்கப்படுவதற்கு என்ன வழி, என் வாழ்க்கை நல்லாகிறதுக்கு என்ன வழி, எனக்கு அனுதினம் இவ்வளவு தேவை இருக்கிறது, இவ்வளவு கஷ்டங்கள், இவ்வளவு பாரங்கள் இருக்கிறது, இதெல்லாம் நிறைவாக்கப்படுவதற்கு, இதெல்லாம் சந்திக்கப்படுவதற்கு என்ன வழி? ஒரே ஒரு வழி, நீ ஆண்டவரை தேடினால் அவர் உன்னை கைவிடவே மாட்டார். முதலாவது தேவனுக்கு முக்கியத்துவம் கொடுங்கள், தேவனுக்கு முதலமை கொடுங்கள், மீதி எல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும், எல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும், நிச்சயமாக உங்களுக்கு கூட கொடுக்கப்படும் என்பதில் எந்த ஒரு சந்தேகம் இல்லை. ஒரு மிலிட்ரி ஆஃபீஸரை ட்ரெயின் பண்ணி, ஒரு மிலிட்ரி மேனை ட்ரெயின் பண்ணி ஒரு குறிப்பிட்ட காரியத்திற்காக அனுப்புகிறாங்கன்னு வைங்க, ஒரு கவர்மெண்ட் அனுப்புதுன்னு வைங்க, ஒரு திருடனை பிடிக்கிறதுக்காக ஒரு மிலிட்ரி மேனை ட்ரெயின் பண்ணி ஒரு கவர்மெண்ட் அனுப்புது. இப்போ இந்த கவர்மெண்ட் சொல்கிறபடி இந்த மிலிட்ரி மேன் கேட்பான்னு சொன்னால் அவனுக்கு வேண்டிய காரியத்தெல்லாம் இந்த கவர்மெண்ட் என்ன செய்தும் பார்த்துக்கொள்ளும். அந்த திருடனை பிடிக்கிறதுக்கு என்னெல்லாம் எக்யூப்மெண்ட்ஸ் வேணுமோ எல்லாத்தையும் கொடுப்பாங்க. போற வார வழி என்ன, வாகனங்களில் போகணும், என்னென்ன காரியங்கள் செய்யணும், எல்லாம் கவர்மெண்ட் பார்த்துக்கும். இவனுக்கு காலையில் சாப்பாடு, மதியம் சாப்பாடு எல்லாத்தையும் கவர்மெண்ட் பார்த்துக்கும். ஆனால் எப்போ இவன் சைன் பண்ண கையெழுத்தை விட்டு மாறி, கவர்மெண்ட் வைத்திருக்கிற பாதையில், கவர்மெண்ட் வைத்திருக்கிற நோக்கத்தை விட்டு மாறி அவன் சுய இஷ்டத்தின்படி வெளியிறங்கும் போது கவர்மெண்ட் கொடுத்திருக்கிற எல்லா நன்மைகளும் அவனை விட்டு என்ன செய்து விடும், ஈடுபட்டு விடும். ஏன்னா நீ உன் வேலையை விட்டு போயிட்ட, நான் உங்களுக்கு சொன்ன இந்த, நாங்கள் உங்களுக்கு சொன்ன அந்த காரியத்தை நீ நிறைவேற்றலை, அதனால எங்கள்கிட்ட இருந்து கிடைக்கிற அந்த நன்மையும் உனக்கு கிடைக்காது. இதே தான் ஆண்டவருடைய கண்ட்ரோலின்படி, ஆண்டவர் வைத்திருக்கிற நோக்கத்திற்காக நாம் இந்த உலகத்தில் நடக்கும் பொழுது, அவருக்கு முக்கியத்துவம் கொடுத்து நடக்கும் பொழுது, அவரால் வரப்படுகிற நன்மைகள், அவரால் பொழிந்தருளப்படுகிற ஆசீர்வாதங்கள், அவர் நமக்காக ஆயத்தமணி வைத்திருக்கிற நன்மைகள் நம் வாழ்க்கையில் நம்மை தொடர்ந்து கொண்டே இருக்கும். சங்கீதக்காரன் ஏன் சொல்கிறான், வாழ்நாளெல்லாம் நன்மையும் கிருபையும் என்னை தொடரும் என்று சொல்லி ஏன் சொல்லுகிறான், அவனுடைய இருதயமும் கர்த்தருடைய இருதயமும் ஒன்றிணைந்திருந்தது. ஆண்டவரே சொல்கிறார், என்னுடைய இருதயத்திற்கு ஏற்றவன் என்று சொல்லி சங்கீதக்காரனை பற்றி வேதம் சொல்லுகிறது, ஆண்டவரே சொல்கிறார். அப்படிப்பட்ட ஒரு மனுஷன் தான் தைரியமாக சொல்ல முடியும், நன்மையும் கிருபையும் என்னை தொடருகிறது. ஆண்டவருக்கு பாதையை விட்டு வெளியே போய் நின்றுட்டு, ஆண்டவருக்கு விருப்பம் இல்லாத காரியங்களை செய்துவிட்டு, ஆண்டவருடைய நோக்கத்தை நிறைவேற்றாமல் சுய இஷ்டத்தின்படி நடக்கும் பொழுது நன்மையும் கிருபையும் என்னை தொடரும் என்று சொல்ல முடியாது தேவ பிள்ளையே. அப்ப கவலை வரதான் செய்யும், எந்த காரியமும் நடக்காது, எதிர்பார்க்கிற காரியங்கள் வாழ்க்கையில நிறைவேறாது. அப்போ ஒவ்வொரு நாளும் கஷ்டப்பட்டு கஷ்டப்பட்டு வாழ்க்கையை ஓட்ட வேண்டியதான். ஏன், ஆண்டவர் வச்சிருக்கிற பாதையில நான் இல்லை. அப்ப ஆண்டவர் வச்சிருக்கிற ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள முடியாதே. ஆண்டவர் வச்சிருக்கிற பாதையில போகும் பொழுது தானே அவர் வைத்திருக்கிற ஆசீர்வாதத்தையும் பெற்றுக் கொள்ள முடியும். ஆண்டவர் வைத்திருக்கிற பாதையில போகாம ஏன் இஷ்டப்படி ஒரு பாதையில நானே தெரிந்து கொண்டு நான் போகும் பொழுது ஆண்டவர் வச்சிருக்கிற ஆசீர்வாதம் நான் போகிற பாதையில கிடைக்கும் எப்படி எதிர்பார்க்க முடியும்? ரெண்டு வழியும் வேறு. அதான் தேவன் கிளியரா சொல்றாரு, முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடுங்கள், ஆண்டவர் வைத்திருக்கிற பாதையில் நட, உனக்காக வைத்திருக்கிற நோக்கத்தில் நீ போ, உனக்காக வைத்திருக்கிற லக்கை நோக்கி நீ பயணம் செய், அப்பொழுது நிச்சயமாக ஆண்டவர் வைத்திருக்கிற எல்லா நன்மைகளும் உன்னை பின்தொடரும். அப்பொழுது நீ சொல்ல முடியும், என்பதாக என் வாழ்நாள் எல்லாம் நன்மையும் கிருபையும் என்னை தொடர்கிறது. ஏன் என்று சொன்னால் நீங்கள் பயணிக்கிறது கர்த்தருடைய பாதையிலே. கர்த்தருடைய பாதையில நாம் பயணிக்க பயணிக்க ஆசீர்வாதங்கள் நம்மை பின்தொடர்ந்து கொண்டே இருக்கும். முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடுங்கள், அப்பொழுது எல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். ஆகையால் நாளைக்காக கவலைப்படாதிருங்கள். நாளைக்காகனா நாளைக்கு மட்டும் இல்லை,
நாளைக்கு அடுத்த நாளை பற்றி கவலைப்படலான்னா அப்படி கிடையாது. நாளை தினா உனக்கு லிமிட்டை தாண்டி இருக்கிற நாளை பற்றி நீ என்ன செய்யாத, கவலைப்படாத. நாளைய தினம் தன்னுடையவர்களுக்காக கவலைப்படும். அந்தந்த நாளுக்கு அதன் அதன் பாடு போதும். இது உனக்கு டிபார்ட்மெண்டே கிடையாது, நம்ம டிபார்ட்மெண்டே கிடையாது. நம்ம ஒதுக்கணும் பேசாம. ஆண்டவர் எல்லாவற்றையும் பார்த்து கொள்வார். ஆண்டவர் எல்லாவற்றையும் எல்லாவற்றால் நிரப்புகிற கர்த்தராக இருக்கிறபடினால் நமக்காக எல்லாவற்றையும் அவர் நிறைவாக்கிவிட்டார். இயேசு கிறிஸ்து சிலுவையில் எனக்காக எல்லா காரியங்களையும் செய்ததுனால நம்ம எப்படி விசுவாசிக்கிறோம்? கர்த்தர் எனக்காக எல்லாவற்றையும் செய்து முடித்து விட்டார், என்னுடைய தேவைகள் எல்லாம் சந்தித்து விட்டார். அப்ப அந்த சந்தித்து விட்டு அந்த தேவைகள் ஆண்டவர் எனக்காக ஆயத்து பண்ணி வச்சிருக்கிற நன்மைகள் எல்லாம் எப்படி பெற்றுக்கொள்ள முடியும்? ஆண்டவருக்கு பாதையில் நடக்கும் பொழுது அந்த ஆசீர்வாதங்கள் நம்மோட கூட சேர்ந்து கொள்ளும். இதுதான் கவலையை மேற்கொள்வதற்கு ஒரு சரியான வழி. ஏன் நம்ம வாழ்க்கையில கவலை விட்டு மாறல? நம்ம இன்னும் உலகத்தை நம்பிட்டு இருக்கோம், இன்னும் உலகத்தையே எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கோம். அதனால தான் கவலையை விட்டு வெளியே வர முடியல. இன்னும் ஏன் கவலை விட்டு வெளியே வர முடியல? ஆண்டவர் நம்ம முழுசா தேடல, ஆண்டவரை முதலாவது தேடணுங்கிற எண்ணம் வரல, ஆண்டவர் எல்லாத்தையும் முதல்ல நினைக்கணுங்கிற எண்ணம் வரல. அதனால கவலை நம்ம மேற்கொள்ளுகிறது. இன்றைக்கு இதை கேட்கிற தேவ பிள்ளையே, உலகத்தை நம்புவது, உலகத்தில் எதிர்பார்க்கிற காரியங்கள் எல்லாம் விட்டு விட்டு ஆண்டவரை எதிர்பாருங்கள், ஆண்டவரை நம்புங்கள், முதலாவது என்னுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடுங்கள். அப்பொழுது எல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். இந்த உலகத்தில் அற்பமாக எண்ணப்படுகிற காரியங்கள், உலகத்தில் அற்பமாக எண்ணப்படுகிற பறவைகள், உலகத்தில் அற்பமாக எண்ணப்படுகிற புல்லுகள், புஷ்பங்களுக்கெல்லாம் தேவன் ஆகாரத்தை கொடுத்து அதை உடுத்து வித்து அதை போஷிப்பார் என்று சொன்னால் உங்களையும் என்னையும் போஷிப்பது அதிக நிச்சயம் அல்லவா? எனவே கேட்கிற தேவன் பிள்ளை, இன்னைக்கு நம்புங்கள், முழுவதுமாக விசுவாசியுங்கள், உங்களுடைய கவலைகள் எல்லாம் கர்த்தர் மாற்றி போடுவார். நம்ம கவலைப்படுகிறதுனால நம்ம சர்வ பலத்தை தான் தேவ பிள்ளைய நம்ம இழந்துட்டு இருக்கிறோம். கவலைப்படுறதுனால தான் இன்னைக்கு உலகத்தில் அநேக வியாதிகள் உருவாகியிருக்கிறது. ஸ்ட்ரெஸ் நம்முடைய உடம்புல உள்ள எல்லா சக்திகளையும் அது எடுத்து விடுகிறது, சோர்வை உண்டு பண்ணுகிறது, ஆக்டிவா இருக்க முடியவில்லை, சுறுசுறுப்பாக காரியங்களை செய்ய முடியவில்லை. எல்லாத்துக்கும் காரணம் இந்த கவலை. இந்த கவலை தான் மனுஷன் ஆட்டி படைக்குது. அடுத்த நாளை குறித்து கவலை, பிள்ளைய பத்தி கவலை, அப்பாவை பத்தி கவலை, அம்மாவை பத்தி கவலை, புருஷனை குறித்து கவலை, மனைவியை குறித்து கவலை, சகோதரர்களை குறித்து கவலை, நண்பர்களை குறித்து கவலை, பணத்தை குறித்து கவலை, வியாதியை குறித்து கவலை, பலவீனத்தை குறித்து கவலை. இப்படி எல்லா கவலையும் கவலையும் மனுஷனை சேர்த்து போட்டு இருக்கிற வியாதியை இன்னும் கூட்டி மனுஷனை உலகத்துல நிம்மதி கெட்டு வாழ வச்சு அவனை கொன்று விடுகிறது இந்த கவலை. கவலையை சாதாரணமா நினைச்சிடாதீங்க. இந்த உலகத்துல மனுஷன் பாதி ஆயுஷ் நாட்களை குறைக்கிறதே இந்த கவலையினாலதான். இந்த கவலை வந்துதான் மனுஷனை வாழ்க்கையை அழித்து விட்டது. இன்னைக்கு தேவ பிள்ளையை சொல்லுகிறேன், இனி அந்த கவலை உங்க வாழ்க்கை அழிக்க விடாதீங்க. தயவு செய்து என்ன பெரிய பிரச்சனையா இருக்கட்டும் கவலைப்படாதீங்க. கவலைப்பட்டு அந்த பிரச்சனையை சால்வ் பண்ணிட முடியுமா? நான் அடிக்கடி ஒரு எக்ஸாம்பிள் சொல்லுவேன். இப்ப இந்த பைபிளை என்னால தூக்க முடியும்னா நான் கவலைப்பட வேண்டிய அவசியம் இருக்கா? அவசியம் இல்லை. ஏன்னா இதை என்னால தூக்க முடியுது. ஒருவேளை இந்த பைபிள் ரொம்ப ஹெவியா இருக்கு, இல்ல எனக்கு அந்த பலன் இல்லை, இப்ப என்னால தூக்க முடியாது, இப்ப நான் கவலைப்பட்டு ஏதாவது பிரயோஜனம் இருக்கா? இல்ல. ஏன் இந்த பைபிளை தூக்க முடியாது? தூக்கல. கவலைப்பட்டவன தூக்கிட முடியுமா? முடியாது. அப்ப இந்த உலகத்துல எதை குறித்தும் கவலைப்படாதீங்க. உங்களால செய்ய முடிஞ்சதை செய்யுங்க, மீதியாளர்கள் கர்த்தர் பார்த்துக் கொள்வார். ஒருவேளை பிரச்சனை இல்லாத மனுஷனே இல்லை, பிரச்சனை இல்லாத மனுஷனே கிடையாது. கவலைப்படக்கூடிய சூழ்நிலையில் உலகத்துல இருக்கதா செய்யுது, அதுக்கு நான் மறுப்பு தெரிவிக்கவில்லை. தயவு செய்து புரிய, எதற்காக சொல்லுகிறேன், நம்ம நல்ல வாழ்வுக்காக தான் நான் சொல்லுகிறேன். ஆண்டவர் எல்லாத்தையும் பார்த்துக் கொள்வார். கவலை எனக்குரியதல்ல. கர்த்தர் மேல் பாரத்தை வைத்துவிடு, அவர் உன்னை ஆதரிப்பார். நீதிமான் தள்ளாட விடமாட்டார் என்று
அழகாக ஒரு பாடல் இருக்கிறது. நீதிமான் தள்ளாடப்பட மாட்டார், ஆண்டவரை பின்பற்றி ஆண்டவரை நம்பி போகும்போது நிச்சயமாக ஆண்டவர் என்னை விட்டு விலக மாட்டார் என்று முழுமையமாக விசுவாசியுங்கள், முழுமையமாக நம்புங்கள். ஒரு சின்ன குழந்தை அப்பாவுக்கு கையை பிடித்து கொள்ளும்னு சொன்னால் அந்த குழந்தை எதுக்கும் பயப்படாது. ஏதாவது ஒரு பிரச்சனை வரும்போது அந்த அப்பாவுக்கு கையை பிடிச்சு அப்படியே தொங்கிடும் அந்த குழந்தை. அப்பா என்னை தூக்கிடுங்க அப்படின்னு சொல்லி அந்த குழந்தை சொல்லும். ஏதாவது ஒரு பூனையோ ஒரு நாயோ அந்த பிள்ளையை அப்படி விரட்ட வந்துச்சுன்னு சொன்னால் அந்த பிள்ளை அப்படியே அப்பாவுக்கு கையை பிடித்து தொங்கி விடும், அந்த அப்பாவும் அப்படியே தூக்கி எடுத்துக்கொள்வார் அந்த குழந்தைய. இதே போல தான் தேவனுடைய கரத்தில் நாம் இருக்கிறோம். நாம் அவருடைய கரத்தை பிடித்து நடந்து கொண்டிருக்கும் பொழுது பலவீனங்கள் வரலாம், பிரச்சனைகள் வரலாம், உலகத்தின் வியாதிகள் மேற்கொள்ளலாம், மேற்கொள்ளும்படியாக வரலாம். ஆனால் இயேசப்பான்னு சொல்லி அவருக்கு கரத்தில் நம்மை பிடிக்கும் பொழுது அவர் நம்மை தூக்கி எடுத்து தம்முடைய தோளின் மேல் நம்மை வைக்கிறவராக இருக்கிறார். தீங்கு நம்மை மேற்கொள்ள விடமாட்டார். எனவே எதை குறித்தும் கவலைப்படாதிருங்கள். முதலாவது ஆண்டவரை தேடுங்கள். உங்கள் சிந்தனையிலே முதலிடத்தை ஆண்டவருக்கு கொடுங்கள். உங்களுடைய யோசனைகளிலே முதலிடத்தை ஆண்டவருக்கு கொடுங்கள். உங்களுடைய செயல்களிலே முதலிடத்தை ஆண்டவருக்கு கொடுங்கள். அப்படி கொடுத்து உங்கள் வாழ்க்கையை பயணித்து பாருங்கள், உங்கள் வாழ்க்கையை தொடர்ந்து பாருங்கள். என் தேவன் எனக்காக இருக்கிறார், அவர் என் தேவைகள் எல்லாம் அறிந்திருக்கிறார், அவர் என்னை தள்ளாட விடமாட்டார், அவர் என்னை காத்து நடத்துவார் என்ற முழு நம்பிக்கையோடு அவரை பின்தொடர்ந்து பாருங்கள். நிச்சயமாக கர்த்தருடைய ஆசீர்வாதங்களை ஒவ்வொரு நாளும் நீங்கள் பார்ப்பீர்கள் என்பதில் எந்தவித சந்தேகமும் இல்லை. இந்த மத்தேயு 6வது அதிகாரத்தை இதோடு நம்ம நிறைவு செய்ய போகிறோம். பல காரியங்களை இந்த 6வது அதிகாரத்திலிருந்து கற்றுக்கொண்டோம். நன்மை செய்கிறதை பற்றி கற்றுக்கொண்டோம், எப்படி நன்மை செய்யணும், எப்படி நன்மை செய்யக்கூடாது, எப்படி ஜபிக்க வேண்டும். இயேசு கற்றுக் கொடுத்த ஜபத்தை குறித்து பார்த்தோம். எப்படி மன்னிக்க குணம் எப்படி உள்ளத்தில் வரணும் என்று பார்த்தோம். உபவாசம் எது உண்மையான உபவாசம் என்று சொல்லி பார்த்தோம். பரலோகத்தில் பொக்கிஷங்களை எப்படி சேர்த்து வைப்பது, உலகத்தில் எது பொக்கிஷங்கள் என்று நாம் நினைத்து கொண்டிருக்கிறோம், ஆனால் உண்மையான பொக்கிஷம் எது அப்படி என்று சொல்லி பார்த்தோம். நம்முடைய கண் உலகத்தில் எவ்வளோ முக்கியம், எப்படி வெளிச்சமாக்க முடிகிறது, நம்முடைய பார்வை, நம்முடைய இருதயத்தின் வெளிச்சம் எப்படி உலகத்தில் வெளிப்படுகிறது என்று சொல்லி பார்த்தோம். ஒரு மனுஷனுக்கு ஒரே ஒரு எஜமான் தான் இருக்க முடியும், அவர் ரெண்டு எஜமானுக்கு ஊழியம் செய்ய முடியாது. உலகத்துக்கும் ஊழியம் செஞ்சு ஆண்டவருக்கும் ஊழியம் செய்ய முடியாது என்று சொல்லி பார்த்தோம். அதைத் தொடர்ந்து இன்றைக்கு நம்ம கவலையை குறித்து தியானித்திருக்கிறோம். இந்த எல்லா காரியங்களும் உங்கள் இருதயத்தில் ஆழமாக பதியட்டும். இந்த மத்தேயு 6வது அதிகாரத்தை ஒரு முறை கூட நீங்கள் வேணும்னு சொன்னால் வீட்டில் வாசிங்க, வாசித்து ஒவ்வொரு காரியங்களையும் உள்ளத்தில் ஏற்றுக்கொள்ளுங்கள். ஏற்றுக்கொண்டு இப்போ கடைசியான சொல்லுகிற காரியம், எதை குறித்தும் கவலைப்படாதிருங்கள். எதை குறித்தும் கவலைப்படாதீங்க, பயப்படாதீங்க, திகைத்து போகாதிருங்கள். கர்த்தர் உங்களோடு கூட இருக்கிறார் என்கிற தெளிவு உங்கள் உள்ளத்தில் உண்டாகட்டும், உங்கள் வாழ்க்கையில் உண்டாகட்டும். கர்த்தர் உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்து உயர்த்துவாராக. எல்லாரும் கண்களில் முடிச்சு